ஆயில் மசாஜ் தெரியும், ஆனால் இது என்னடா புதுசாக ஒயின் மசாஜ். ரீசெண்டாக ஓஎம்ஆர் நாவலூரில் இருக்க சன் ஃபேமிலிஸ் பார்க்கு தான் போயிருந்தேன். இவங்க ப்ராப்பராக தாய் அண்ட் ஷாங்காய் ஸ்டைலில் ஒரிஜினேட்டான தெரப்பிஸ்லாம் ப்ராப்பரான சர்டிஃபிகேஷன்ஸோடு கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே போனதும் ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், உங்கள் ஒயின் மசாஜ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரூமுக்கு போனதும் அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இந்த ஒயின் மசாஜ்க்கு ஃபோர் ஹேண்ட் மசாஜ்னு சொன்னாங்க, ஏன் அப்போ புரியல. ஒயின் கொண்டு வந்து ரெண்டு பேர் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ தான் புரிஞ்சுது. ஆயிலுக்கு பதிலாக நான் ஆல்கோலிக் ஒயின் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணாங்க. இது பண்ணுறதால ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் தெரப்பி எடுத்தேன். இதில் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சவுண்ட் தெரப்பிக்காக இயர்ஸையும் க்ளீன் பண்ணிட்டு இந்த சவுண்ட் தெரப்பி பண்ணாங்க. இது சம்மர் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஐ மசாஜ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைஸ் வச்சிருந்தாங்க, அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டீடாக்ஸ் பண்றதுக்காக நீமூட் பாக்ஸ்ல ஸ்டீம் பண்ணோம். பாடியில் இருக்க எல்லா கெட்ட நீரையும் இது ரிமூவ் பண்ணிடுச்சு. நீம் மூட் யூஸ் பண்ணுறதுனால இதில் நிறையவே மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபைனலாக இம்போர்ட்டட் செடர் உடன் பாத் டப்பில் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் கூடவே கொஞ்சம் ஒயினும் ஊற்றி ஒரு குளியில் போட்டுட்டு இருக்கப்ப வாட்டர் மெலன் ஜூஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மசாஜ் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்க.